இருங்க. இந்தங்க உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ. நிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி நல்லா இருக்காங்கம்மா. பாட்டி வந்திருக்காங்களா? இல்லம்மா, நானும் அம்மாவும் தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற வீட்டை வித்துட்டு போலான்னு வந்தோம். ஏம்மா விக்கிறீங்க? என் படிப்புக்காக தான் இந்த வீட்டையே வாங்கினோம். அதான் நான் மலேசியாலேயே காலேஜ் சேர்ந்துட்டேன்ல, இங்க இருக்கிற வீட்டை பார்த்துக்க ஆள் இல்ல, அதான் வித்துடலான்னு முடிவு பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க துளசி அக்கா எக்ஸாம் எழுத வந்திருக்காங்கன்னு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். துளசி வர்ற நேரம் தான், நீ உள்ள போய் உட்காரு, நான் கடைக்கு போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்கம்மா, பாய். நீ தமிழ் இருக்க இடத்த சொன்னதுனால அந்த ஜிபிக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுரா. டேய், உன் மேல ஜிபிக்கு நல்ல ஒப்பீனியன் வந்துருச்சுரா. அவரோட குட் புக்ல நீ இடம் பிடிச்சிட்ட. நீ செஞ்ச ஹெல்ப்பால தான் அவர் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த முடிஞ்சது. அவர் பொண்ணையும் தமிழ் கிட்ட இருந்து மீட்க முடிஞ்சது. அவர் தமிழை கவுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதனால உனக்கு என்ன வேணா செய்யறேன்னு சொல்லிருக்காரு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. சரி, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். இந்த ஒரு வாரத்துல சென்னையில என்னென்னமோ நடந்துருச்சுடா. அந்த தமிழ் ஜிபியை சீண்டிருப்பாரு போல இருக்கு. அதுல அந்த தமிழ காண்டாகி ஜிபியோட பொண்ண ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. முடிஞ்சா இந்த கல்யாணத்தை தடுத்து பாடுறான்னு ஜிபி கிட்டே சவால் வர விட்டுருக்காரு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஜிபி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் டக்குன்னு ஓன் ஞாபகம் வந்து அந்த தமிழோட அம்மா, மாமியார், பிரபாவோட மாமியார் எல்லாரோட டீட்டெயிலையும் கேட்டு வாங்கியிருக்காரு. நீ கொடுத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருந்ததுனால அந்த ஜிபியோட ஆளுங்க அவங்க உடம்புல கோடு போட்டிருக்காங்க. அப்புறம்தான் அந்த தமிழ் பயந்து போய் ஜிபி பொண்ணு அனுப்பியிருக்காரு. இதுக்கு மேலேயும் வாலாட்டினா அடுத்த பூவி, பிரபா, மோகன் அப்படின்னு லிஸ்ட் போயிட்டே இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஆனாலும் அந்த தமிழ் அடங்குவாரான்னு தெரியல. திரும்பவும் அந்த ஜிபி விஷயத்துல தலையிடாம இருக்கணும்னு தான் அந்த மோகனை போட சொல்லிருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த மோகனோட கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும். நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்ததுனாலதான் அவரால் எல்லாத்தையும் சரியா செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அந்த ஜிபிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த தம்பிய எந்த உதவியா இருந்தாலும் கேட்க சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் நாம கேட்டதை விட அதிகமாவே அமௌண்ட் தரதா சொல்லிருக்காரு. அந்த ஜிபியோட கான்டாக்ட் நம்மள பெரிய லெவல்ல கொண்டு போய் விடும்பாரு. ஐயோ, என்னடா இதெல்லாம்! ஏதோ ஹெல்ப்னு கேட்டாரு சொன்னேன், ஆனா நீ சொல்றத பார்த்தா கொலை அது இதுன்னு விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவருக்கு எந்த தகவலும் சொல்லியிருக்க மாட்டேன்டா. டேய், நீ ஏன்டா பயப்படுற? இதால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எல்லாத்தையும் ஜிபி பார்த்துப்பாரு. இல்லடா, பயம் அது இல்லடா. துளசி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கடா. என்னால் அவங்க யாராவது ஒருத்தருக்கு ஆபத்துனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்தா. டேய், நாம நல்லா இருக்கணும்னா சில பேரை பலி கொடுக்கறதுல தப்பே இல்லடா. இல்ல இல்ல, ஈஸியா தான் இருந்துச்சு. சரி, நான் அப்புறம் பேசவா? ஓகே, பாய். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா. வாங்க துளசி, எக்ஸாம் எப்படி, நல்லா எழுதினீங்களா? நல்லா எழுதியிருக்கேன் சார். எப்படியும் 90% வரும். நான் எக்ஸாமை நல்லா எழுதி முடிச்சதுக்கு காரணமே நீங்க தான் சார். இவ்வளோ கம்ஃபர்டான இடம் கிடைக்கலனா என்னால் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளோதான். ஏய் நிலா. ஏய் நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அப்புறம் எக்ஸாம்ல எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் நீ எப்படி இருக்க? அம்மா, அப்பா, பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. நீங்க அப்பவே கஷ்டப்பட்டு செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிருந்தா நிச்சயமா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க. கண்டிப்பா நிலா. ஆனா என்ன பண்றது, என் சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. எனக்கு எக்ஸாமை விட என் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுதான் முக்கியமா தெரிஞ்சது. சார், எக்ஸாம் என்னையோட முடிஞ்சது. இனிமே நான் ஃப்ரீ தான். நம்ம பிசினஸ் விஷயமா நான் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த வர்க்கை நான் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவேன். முன்னாடி என்னால நடந்த தப்பால தான் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ சீக்கிரமா முடிச்சு கிளையண்ட் இம்ப்ரஸ் பண்ணிடலாம். இப்பவே வேலையை ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை துளசி. நம்ம கிட்ட ப்ரொபோசல் ரெடி, பணமும் ரெடின்னு கம்பெனி கிட்ட சொல்லியாச்சு. அவங்க சொல்லும் போது வேலையை ஆரம்பிச்சா போதும். அது வரைக்கும் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் துளசி, நம்ம பிசினஸ் விஷயமா வேற ஒரு கம்பெனியை பார்க்க
இன்னைக்கே சிங்கப்பூர் போறேன். என்ன சார் திடீர்னு சொல்றீங்க? இப்போதான் துளசி கன்ஃபார்ம் ஆச்சு. இவன்தான் இதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆன்லைன்ல பண்ணான். நமக்கு இந்த ட்ரிப் போயிட்டு வந்தா இண்டஸ்ட்ரியில நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனால நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க இல்லாம பூமிகா தனியா இருந்துக்குவாளா? இல்ல துளசி, அவளையும் கூட்டிட்டு தான் போறேன். அவளும் சிங்கப்பூர் பார்த்த மாதிரி இருக்கும்ல. துளசி, நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நானும் பூமிகாவும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடும். என்ன பூமிகா, போலாமா? குட். டேய், போற வெளில அப்படியே என்னையும் ட்ராப் பண்ணிட்டு போயிரு. சரி, வரேன். பை. துளசி, நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். ஏய், வா வந்து உட்காரு. அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க வாங்க, ஒரு நிமிஷம். அக்கா, இனிமே இந்த கௌதம் சார் நம்பாதீங்க. அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவர் உங்ககிட்ட டபுள் கேம் ஆடுறாரு. என்ன நிலா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அப்ப கௌதம் சாரோ அவர் ஃப்ரெண்டோ என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? யாரோ ஜிபிங்கிற ஆளுக்கு கௌதம் சார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கௌதம் சார் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. அவங்க பேசினதுல இருந்து பார்த்தா ஜிபிங்கிற ஆளுக்காக தமிழ் சாருக்கு எதிராக ஏதோ சதி பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதுல கிடைச்ச பணத்துலதான் ஏதோ பிசினஸ் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்க. பணத்துக்காக கௌதம் சார் இவ்வளவு சீப்பா நடந்துப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலக்கா. என்னக்கா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னதை நீங்க நம்பலையா? நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு நிலா. நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவோ போராடிதான் நம்மளை வெளியே கொண்டு வந்தாரு. அவரே இப்ப பணத்துக்காக இப்படி கீழ்த்தரமான வேலையை செஞ்சாருங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு நல்லவங்களையும் இந்த பணம் கேவலமானவங்களா மாத்திடுமா? பணத்துக்கு அவ்வளவு பவரா? மாத்திடுச்சேக்கா. இல்லனா நல்லவரா இருந்த இந்த மனுஷன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாரா? இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது. நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. நான் உங்களுக்கு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்க உடனே ஊரு கிளம்பி போயிடுங்கக்கா. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ஆளை சும்மா விட்டுட்டு போகாதீங்க. ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்கன்னு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போங்க. இல்ல நிலா, அப்படி நம்ம செய்யக்கூடாது. கௌதம் சாரை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத காட்டிக்க கூடாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை தப்பு பண்ண வைக்குது. நம்ம ரெண்டு பேருக்கும் அவர் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் பண்ண உதவியெல்லாம் நினைக்கிறப்போ அவர் மேல எனக்கு கோபம் வரல நிலா. ஏன் அவர் மாறிட்டாருன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அவருக்கு தேவை பிசினஸ்க்கு பணம், அதுக்காக தானே இப்படி பண்ணிட்டாரு. இனிமே அவரோட எந்த கான்டாக்டும் வச்சுக்க வேணாம். பிசினஸ்ல இருந்து கூட ஒதுங்கிட வேண்டியதுதான். இவ்வளவு விஷயம் நடந்தோம், என் ஹஸ்பண்ட் ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லலைங்கிறதும் புரியல. அவர் மேலதான் எனக்கு கோபமா இருக்கு. இல்லக்கா, நீங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதணும்னு தான் தமிழ் சார் எதுவும் சொல்லாம இருந்திருப்பாரு. ஐயோக்கா, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். உங்க தம்பி மோகன குத்த போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற? ஆமாக்கா, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. முதல்ல உங்க தம்பிக்கு போன் பண்ணி கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க சித்தி,
இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நிறைய வசதி வந்துருச்சு. எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் காப்பாத்திடுவாங்க. நம்பிக்கையோட இருந்துச்சு தீ. கல்யாணி அழாத. அப்பா, நீங்களே கண் கலங்கினா எப்படிப்பா? அவங்களுக்கு நீங்க தானே தைரியம் சொல்லணும். மோகன் ரத்த வெள்ளத்துல துடிக்கிறத பார்த்து நான் பதறி போயிட்டேம்மா. நான் யாருக்கு ஆறுதல் சொல்றது? அப்பா, தப்பா எதுவும் நடக்காதுப்பா. மோகனை நிச்சயமா காப்பாத்திடலாம். அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்கப்பா. எங்க டாக்டர் என்ன சொன்னாங்க? உறுதியா எதுவும் சொல்ல மாட்டாங்க துளசி. கத்திக்கு திரும்ப ஆழ்மப்பட்டிருக்கிறதுனால ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கான். உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது. கல்யாணி அழாத. எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை விட்டுற கூடாது. டாக்டர் சொன்னதை நினைச்சு நீ பயப்படாத. அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு, என் உயிரோடவே பார்க்க முடியாது. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? தப்பா எதுவும் நடக்காது. நீ நம்பிக்கையோட இரு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும் போட்டு பயமா இருக்குடே. அவனு நான் ஃபாரின்க்கு அனுப்பி இருக்கணும்டே. அனுப்பாம போறது தப்பா போச்சு. கல்யாணி, ஏமா அப்படி சொல்ற? நீ என்ன வேணும்னா தடுத்த. எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச. அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. யாருமே எதிர்பார்க்காம இப்படி ஒண்ணு நடந்துடுச்சு. அதுக்கு நாம என்னமா பண்றது? அம்மா கல்யாணி, நீ தைரியத்தை தளர விடாதம்மா. உன்னோட நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. மோகன் நம்மளை விட்டு போக மாட்டான், நிச்சயமா போக மாட்டான். அவன் வாழ வேண்டிய காலம், செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நிறைய இருக்குமா. நீ நல்லது நினை, நல்லதுதான் நடக்கும். ஆமா கல்யாணி, நீ கடவுளை வேண்டிக்கோ. நம்ம எல்லாரும் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். அவன் நிச்சயமா பழச்சுக்குவான். நானும் கடவுள்கிட்ட தாண்டி வேண்டிக்கிறேன், நல்லபடியா பழச்சி வரணும். வருவாமா? நிச்சயமா வருவாமா. உங்க ரெண்டு பேருக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேரல. அதே மாதிரி இந்த ஆபத்துல இருந்து நிச்சயமா மோகன் வெளியே வருவான். நீ கடவுள்கிட்ட வேண்டிக்க. கண்ண தொடச்சு துளசி. என்னங்க? கல்யாணம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி. அதுக்கு காரணம் நான் தான். தேவையில்லாம இந்த ஜிபிட்ட மோத போய் தானே இப்படி மோகனுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு. ஆனா அந்த ராஸ்கல் ஜிபி இப்படிலாம் பண்ணணும் சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை. தப்பு இல்லாம ஏன் மேலதான் கல்யாணி என்ன மன்னிச்சிரு. ஐயோ மாப்பிள்ள, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி. அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. மோகனுக்கு போய் நீங்க கெடுதல் நினைப்பீங்களா? தற்கொலை பண்ணி சாக கிடந்தவனை நீங்க தானே காப்பாத்தினீங்க. நீங்க எல்லாரையுமே எப்பவும் காப்பாத்தணும்னு தான் நினைப்பீங்க. உங்களால யாருக்கும் எந்த கெடுதலும் வராது. நம்மளால இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க. மோகன் நல்லபடியா குணமாயி வருவான். நாம அந்த நம்பிக்கையோட இருப்போம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. கவலைப்படாதீங்க, அவர் பொழைச்சிட்டாரு. ரூமுக்கு மாத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் பாருங்க. இப்போ யாரும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். நீங்க ரிசப்ஷன்ல இருக்கணும். தலசே,
ரிசப்ஷன்ல இருக்கேன். நீங்க கல்யாணியை பாத்துக்கங்க. சரிம்மா. நாங்க அங்க இருக்கோம். சரியா? எக்ஸாம்ல எப்படி எழுதுனா? நல்லா பண்ணிருக்கேங்க. சரி, நீ பாண்டிச்சேரியில வரதா இருந்தா என்ன தான ஃபோன் பண்ணோம்? எதுக்கு கல்யாணி ஃபோன் பண்ண? மோகனுக்கு ஏதோ ஆபத்துன்னு எனக்கு தெரியும் வந்துச்சு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா மோகன கத்தியில குத்திட்டான்னு உனக்கு யார் சொன்னா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் நடக்கல குட்டிமா. போய் சொல்லாதீங்க. திரும்பவும் ஜிபியோட பிரச்சனையா? இது அவனோட வேலை தானே? எங்க ப்ளீஸ்ங்க, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. விடு குட்டிமா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? சார், அவ தான் அவ்வளவு தூரம் கேக்குறாள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க. சரி சொல்ற. சத்தியமா சொல்றேன் குட்டிமா, இந்த ஒரு வாரம் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஜெவனா ஒருத்தர் ஆட்டி வைக்கிறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு கேவலமான வேலையை செய்ய சொல்லி அது மூலயமா ஒன்னு அனுப்பி இருக்கலாம் தப்பு கணக்கு போட்டு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் குட்டிமா. லவ்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி கேவலமான விஷயம் இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவன் பொண்ணோட லவ் மேரேஜுக்கு நான் ஹெல்ப் பண்ண போனேன். அம்மா அத்தை தீபாவோட அம்மா மோகன் பிரபாகர் பூவி இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் என்னதான் நியாயமா நடந்துகிட்டாலும் அந்த ஜிபி கிரிமினல் தானே? அவன் எனக்கு எதிராக நேர்மையாக நடந்துப்பான்னு நான் எதிர்பார்த்தது தப்பு தான். அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்க கூடாது. என்னால் தான் மோகன் இன்னைக்கு உயிருக்கு இருக்கான். அந்த வேதனை ஒரு பக்கம்னா நான் ஹெல்ப் பண்ணி நம்பி வந்தவங்கள முடியதுன்னு பிரித்து அமைச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் லவ் பண்ணுறோன்னு வந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்தது இல்லை. ஆனால் நர்மத விஷயத்தில் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன நானே அவங்களை பிரித்து திருப்பி அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு. இது வரைக்கும் இப்படி ஒரு ரிக்கெட்டான சூழ்நிலை எனக்கு வந்ததே இல்லை. எங்க இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே. அக்கா, நீங்க அது பாண்டிச்சேரியில இருந்தீங்க, நாங்க இங்கே இருந்தோம், எங்களுக்கு எதுவுமே தெரியலக்கா. வைஃப் கிட்டயும் நெருக்கமா இருக்கிறவங்க கிட்டயும் எதுவுமே சொல்லாம ஏங்க மறைச்சீங்க? உங்க கஷ்டத்தை நாங்க ஷேர் பண்ணிக்க கூடாதா? அதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? சச்சா, அப்படி இல்ல குட்டிமா, உனக்காக தான் இத நான் மறைச்சேன். எனக்காகவா? ஆமா துளசி, ஏற்கனவே நீ என்னால்தான் எக்ஸாம் எழுதாமல் விட்ட, அதுவே என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. இங்கே நடந்ததெல்லாம் சொன்னால் உன்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருந்திருக்க முடியாது, உடனே கிளம்பி வந்திருப்பேன். உன்னை நல்லா படிக்க வச்சு பட்டம் வாங்கக்கிற நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நானும் என் படிப்புக்கு பல தடவை தடங்களாக இருந்திருக்கேன். திரும்பவும் நீ எக்ஸாம் எழுத முடியாமல் போகிறதுக்கு நான் காரணம் ஆடக்கூடாதுன்றதுக்காகத்தான் எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லலை. நீயும் எல்லாம் என்னால் கஷ்டப்படுவேன். குட்டிமா, இப்பயும் ஆடற? இந்த படிப்பை நீங்க போட்ட பிச்சைங்க. நீங்க இல்லனா இந்த துளசி, இந்த படிப்பு, பீங்கிற டிகிரி எதுவுமே இல்ல. என் வாழ்க்கையில நான் உங்களை சந்திக்காம போயிருந்தா எனக்கு இருந்த பிரச்சனைக்கு நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். இப்பவும் எனக்காக இவ்வளவு கஷ்டத்தை சுமக்குறீங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு புருஷன் கிடைக்க
இவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அழாத குட்டிமா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதுக்கு போய் எமோஷனல் ஆகிட்டா முதல்ல கண்ணை துடைச்சுக்கோ. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நான் போய் வீட்டில் இருக்கிறது, நீ பாண்டிச்சேரி போயிருக்கிறது, நம்ம குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்ற விஷயம் ஜிபிக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தீபாவோட அம்மா எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. இதெல்லாம் யார் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அது யார் வேலைன்னு எனக்கு தெரியுங்க. ஜிபி கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கௌதம் சார் தான்.